Hello friends, welcome to my channel Cooking and Beyond by Indu.G. இன்னைக்கு நான் ஒரு பொட்டேட்டோ மசாலா காரசாரமாக பண்ணுறேன். அது எப்படின்னா, உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோலை உரிச்சு ரெடியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு எண்ணெயை ஊற்று, கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் முழு பூண்டும் தட்டி போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் பொடியை நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதக்கின பிறகு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது தக்காளி வதங்க சொல்லவே நம்ம என்ன பண்ணணும்னா, அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஏன்னா உருளைக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும், வாயுவெல்லாம் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு அதுக்கு மேலே எல்லா என்னென்ன மசாலா போடுறோன்னா, தனியா, சோம்பு, சீரகத்தூள், இதெல்லாம் தூள், மிளகாத்தூள், பிளெயின் மிளகாத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போடுறோம், நான் போட்டிருக்கேன், மஞ்சப்பொடி, உப்பு, இதை உருளைக்கிழங்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளியும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சுடு தண்ணியும் எரிய தண்ணியும் ஊற்றி அதை அப்படியே மூடி வச்சுருங்க. சின்ன தீயில் அது கொதிக்க கொதிக்க நல்ல ஒரு வாசனை வரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், அந்த தண்ணி கொதிக்கிறது சுண்டி போயிடும், கொஞ்சம் தண்ணி இருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் அதில் போட்டுட்டு நல்லா கலரை விட்டு நல்லா சின்ன தீயில் வச்சுருங்க. சின்ன தீயில் வச்சு அது கொஞ்சம் நல்லா சவக்க வரும், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா செவந்த பிறகு கொத்தமல்லி போடணும், பொடியை நறுக்கி போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றுனா லெமன் லைம் ஜூஸ் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம், அது இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். அது மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு மசாலா நான் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள் உருளைக்கிழங்கு மசாலா நம்ம அழகாக சர்வ் பண்ண சொல்ல, ஒரு நல்ல பவுலில் அழகாக நம்ம இது வச்சு உருளைக்கிழங்கு வச்சுட்டு நம்ம கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண ரொம்ப ஒரு அப்பிடைசிங்காக இருக்கும். நம்ம சர்வ் இது எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் சமையலில். நம்ம வந்து அப்படியே எவ்வளோ நல்லா பண்ணுவோம், பட் ப்ரெசன்டேஷன் நம்மளுக்கு அவசரத்தில் பண்ண மாட்டோம். அது மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையாக. தேங்க்யூ.